நம்ம டீம் தோத்த உடனே அதுக்கு அம்பையர்ஸ் தான் காரணம்னு சொல்றது ஒன்றும் கிரிக்கெட்டுக்கு புதுசு இல்லை. தீவிர ரசிகர்கள் கிட்ட அம்பையர் செருப்படி வாங்குறத தடுக்கிற நல்லெண்ணத்தோட தொழில்நுட்பத்தை பாவிக்கிறத அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த விதத்தில் 2006 எல்பிடபிள்யூ இல்லாடி கேட்ச்னு சந்தேகமாக இருக்கிற நேரம் பந்து பேட்டில் பட்டிச்சா பேட்டில் பட்டிச்சா இதில் எங்கே மொதல் உரசிச்சின்னு பார்க்குறதுக்கு பயன்படுத்தின ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஹாட்ஸ்பாட். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்கள் கண்ணுக்கு தெரிகிற நிறங்கள் வெளிச்சம் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இல்லாட்டி மின்காந்த அலைகள்னு சொல்கிற ஒரு விதமான கதிர்வீச்சால் தான் எங்களுக்கு பார்க்க முடியுது. நாங்கள் பார்க்குற எல்லாமே மின்காந்த அலைகள் தான், ஆனால் எல்லா மின்காந்த அலைகளையும் எங்களால் பார்க்க முடியாது. உங்கள் கண்ணுக்கு தெரியாததுக்கு உங்கள் டிவி ரிமோட் செல்ஃபோன் வைஃபைலருந்து ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற எக்ஸ்ரே சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் இயங்குறது இந்த மின்காந்த அலைகள்னால தான். இதில் ஒரு வகை தான் உங்கள் டிவி ரிமோட்டுக்கு உயிர் கொடுக்குற இன்ஃப்ரா ரெட் அலைகள், சுருக்கமாக ஐஆர்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர் அலைகளை கண்காணிக்கிற கேமராக்கள் 2 or 4 கிரவுண்டில் 2 பக்கமும் வச்சுருப்பாங்க. இதுக்கு சும்மா கேமராவே வச்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இந்த தொழில்நுட்பத்தோட மாஸ்டர் மைண்ட் இருக்குது. நாங்கள் என்ன தான் ஸ்லோ மோஷனில் ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுக்கு பால் பேட்டில் உண்மைக்குமே பட்டிச்சான்னு சொல்கிறது கஷ்டம். கேமரான்னு சொன்னதுக்கு இது படம் பிடிக்கிறது ஒளியே இல்லை, வெப்பத்தை. வெப்பம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் ஐஆர் கதிர்களை அதிகமாக வெளியேற்றும். இதனால் ஐஆர் மின்காந்த அலைகளை கண்காணிக்கிறது மூலம் ஒரு பொருளுடையோ மனிதர்டையோ வெப்பநிலை எவ்வளவுன்னு கணிக்கலாம். கிரிக்கெட் மேட்ச்சில் பால் பேட்டில் உரசப்படுற நேரம் அந்த இடத்துல மட்டும் உரசல்னால வெப்பம் அதிகரித்து ஐஆர் கதிர்வீச்சு அதிகரிக்குது. பேட்டில் இந்த இடத்துல மட்டும் வெப்பம் அதிகமாக இருக்கிறத வெளிக்காட்டி அது கேட்ச் தான்னு நிரூபித்து பேட்ஸ்மேனை வீட்டுக்கு அனுப்புது ஹாட்ஸ்பாட்.